தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே கீழ்நாட்டுக்குறிச்சியில் சவுடு மணல் என்ற பெயரில் சட்ட விதிமுறைகளை மீறி செயல்பட்ட மணல் குவாரியை தேமுதிக பாமக வீரர் முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். விதிமுறைகளை மீறி செயல்படும் மணல் குவாரியை மூட வேண்டும், தமிழக அரசு உரிய நடவடிக்கை எடுத்து இழப்பீட்டுத் தொகையை சம்பந்தப்பட்டவர்களிடம் வசூல் செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தி கோஷங்களை எழுப்பினர். இதற்கிடையில் போராட்டத்தில் ஈடுபட வந்தவர்களை மணல் அள்ளும் கும்பல் தடுத்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது.